பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சிருஷ்டிப்பின் போது தேவனாகிய கர்த்தர் கூறும் இந்த வசனம் திருத்துவத்தை நிலைநிறுத்துகிறதா? திருத்துவக்காரர்கள் இந்த வசனத்தை ட்ரினிட்டிக்கு ஒரு பெரிய ஆதாரமாக பார்க்குறாங்க. இங்கே நமது நாம் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை இரண்டு தேவர்களோடு அவர் பேசுகிறாரா என்பதை இந்த படிப்பினையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனம் ஆதியாகம முதலதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த வசனத்தில் நமது என்று இரண்டு முறை எழுதப்பட்டிருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் வந்துட்டு கூட இருக்கிற இரண்டு தேவர்களோடு பேசுகிறாரா? ட்ரினிட்டிக்காரவங்க இதை சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் போது இந்த வார்த்தையை குமாரனிடமும் மற்றும் பரிசுத்தாவியுடனும் பேசுகிறார் என்பதை வந்துட்டு அவங்க இதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார்கள். வசனத்தில் எங்கேயுமே பிதாவோடு கூட இரண்டு தேவர்கள் இருந்தார்கள் அப்படின்றது எங்கேயும் எழுதப்படலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் இந்த காரியத்தை யாரிடம் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி, நாம் தேவனின் முழு சாயலா அல்லது மூன்றில் ஒரு சாயலா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தன்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்தார். ட்ரினிட்டி படி பார்த்தீங்கன்னாக்க பிதா ஒரு தனிநபர், அவர் ஒரு தேவன், குமாரன் ஒரு தனிநபர், அவர் இன்னொரு தேவன், பரிசுத்தாவியானவர் இன்னொரு நபர், அவர் மூன்றாவது தேவன். பிதாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் அவர்களுக்கு சரீரம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. பிதாவுக்கு சரீரம் கிடையாது, பரிசுத்தாவியானவருக்கும் சரீரம் கிடையாது, குமாரன் ஒருவருக்கு மட்டும்தான் சரீரம் இருக்குது. நமது சாயலாக படைப்போம் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது மனிதனாகிய நாம் தேவனின் முழு சாயலா அல்லது மூன்றில் ஒரு பங்கு சாயலா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளின் முழு சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், மூன்றில் ஒரு பங்கு சாயலாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த வசனத்துல ரெண்டு காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதன் தேவனுடைய 100% சாயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மூன்றில் ஒரு பங்கு சாயல் கிடையாது, தேவனுடைய 100% சாயலாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வசனத்தில் 3 சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டித்தார் என்று 3 எழுதப்பட்டிருக்கும் பொழுது இங்கே தேவன் தனியாகத்தான் மனிதனை சிருஷ்டிக்கிறார், கூட இருக்கிற இரண்டு தேவர்களோடு சேர்ந்து அவர் சிருஷ்டிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் பேசும் பொழுது பன்மையிலே பேசுகிறார், ஆனால் சிருஷ்டிக்கும் பொழுது ஒருமையிலே சிருஷ்டிக்கிறார். அப்படியானால் யாரோடு தேவன் பேசினார் என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். மீண்டும் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தராகிய தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தானாக தனிமையாக ஒருவராக சிங்குலராக சிருஷ்டிக்கிறார். ஆனால் சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அவர் பன்மையிலே பேசுகிறார். யாரோடு கர்த்தர் இதை பேசுகிறார்? அப்படியானால் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவனாகிய கர்த்தர் பேசும் பொழுது யாரோடு அவர் பேசுகிறார்? கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு பேசுகிறார் என்பதை நாம் வேத வாக்கியங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தூதர்களோடு நமது என்று பேசிவிட்டு அவர் சிருஷ்டிக்கும் பொழுது சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார் என்று ஒருமையில தான் ஆதியாகமம் 1:27 3 எழுதப்பட்டிருக்குது. அவர் பன்மையில் பேசினாலும் தூதர்களோடு பேசும் பொழுது அவர் பன்மையில் பல தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் இருப்பதனால பன்மையில் தூதர்களிடம் பேசுகிறார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே என்று பன்மையில் பேசிவிட்டு சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் வந்துட்டு ஒருவராய் அவர் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தூதர்களோடு பேசுகிறார். சிருஷ்டிப்பின் போது தூதர்கள் பிதாவோடு இருந்தார்களா? இதற்கான ஒரு முக்கியமான ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். சிருஷ்டிப்பின் போது தூதர்கள் பிதாவோடு இருந்தார்களா? யோபு 38:4-7 வசனம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இந்த வசனத்துல சிருஷ்டிப்பை பத்தி கர்த்தர் பேசுறார்.
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது, கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது, அதாவது சிருஷ்டிப்பின் பொழுது, தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. யார் இந்த தேவ புத்திரர்? த சன்ஸ் ஆஃப் காட். சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர் என்கிற வார்த்தை யோபு புஸ்தகத்தில் நிறைய தடவை எழுதப்பட்டிருக்குது. யோபு 1:6 மற்றும் யோபு 2:1 தேவ புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தில் ஒரு டிவைன் கவுன்சில், ஒரு மீட்டிங்கை வந்துட்டு கர்த்தர் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங்கில், அந்த டிவைன் கவுன்சிலில் வந்துட்டு தேவ புத்திரர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ புத்திரர்கள் வேறு யாரும் கிடையாது, தேவ தூதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. யோபு புஸ்தகத்தில் 1:2, இப்பொழுது நாம் படித்த 38 தேவ புத்திரர் என்கிற வார்த்தை தேவ தூதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. தேவ தூதர்கள் கர்த்தரோடு சிருஷ்டிப்பின் போது இருந்தார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான சாட்சியாக இருக்கிறது. மேலும் தனது திட்டங்களை கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய தூதர்களோடு அறிவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய திட்டங்களை வந்துட்டு எப்பொழுதும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளோடு கர்த்தர் அறிவிக்கிறார் என்பதை நாம் ஆமோஸ் புஸ்தகத்தில் படிக்கிறோம். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதியிருக்கிறபடி, இதே போல மனிதர்களை உண்டாக்குவதற்கு முன்னால் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் அவர் தன்னுடைய தூதர்களோடு பகிர்ந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கான சில ஆதார வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏசையா 6:2-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 தன் தன் முகத்தை மூடி, 2 தன் தன் கால்களை மூடி, 2 பறந்து, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த ஏசையா 6 உள்ள ஒரு தரிசனத்தை, ஏசையா தீர்க்க தரிசி காண்கிற ஒரு தரிசனம். அங்கே வந்துட்டு ஒரு டிவைன் கவுன்சில், ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவன் என்னத்தை காண்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அங்கு ஒரு சிங்காசனம் தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருக்கிறது? ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 நம்ம புரிஞ்சுக்கலாம். பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் தான் இருந்தது. அதில் எத்தனை பேர் வீற்றிருந்தார்கள்? 3 வீற்றிருக்கவில்லை. அதிலே ஆண்டவர் ஒருவர் தான் வீற்றிருந்தார் என்பதையும் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசையா 6:2 கர்த்தரோடு கூட எப்பொழுதும் தூதர்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் என்றால் அவர்கள் ஒரு விதமான தூதர்கள். இந்த தூதர்கள் வந்துட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மேலும் கர்த்தர் வந்துட்டு இங்கே பன்மையில் ஒரு வார்த்தையை சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இங்கே கர்த்தர் ஒருமையிலையும் பேசுறாரு, பன்மையிலையும் பேசுறார். யாரை நான் அனுப்புவேன் என்று ஒருமையில் வந்துட்டு பேசுறாரு, யார் நமது காரியமாய் போவான் என்று பன்மையிலையும் கர்த்தர் பேசுறார். யாருகிட்ட பேசுறாரு? தன்னோடு கூட இருந்த தூதர்களோடும், தன்னோட ஆவிக்குள்ளாயிருந்த ஏசையாவோடும் தான் கர்த்தர் வந்துட்டு இந்த காரியத்தை பேசுறார். எப்பொழுதும் பரலோகத்தில் ஒரு டிவைன் கவுன்சில், ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது கர்த்தர் யாரோடு பேசுவார், அந்த மீட்டிங்கில் இருக்கிற நபர்கள் யார், அந்த மீட்டிங்கில் அந்த டிவைன் கவுன்சிலில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். 1-2 வந்துட்டு ஏசையா போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி போகிறாங்க, இல்லாட்டினா யோவான் போன்ற மனிதர்கள், இல்லை அப்போஸ்தலன் பவுல் போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி பரலோகத்திற்கு போயிருக்கிறாங்க. இப்படி இவர்கள் ஆவிக்குள்ளாகி போகும் பொழுது அங்கே நடக்கிற மீட்டிங்கை வந்துட்டு இவங்க பார்த்துருக்குறாங்க 1-2. ஸோ இப்போ கர்த்தர் யாரோடு நமது காரியமாய் போவான் என்று பேசும் பொழுது பதில் சொல்கிறது யார்? ஏசையாவே பதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்க கர்த்தர் வந்துட்டு யார்கிட்ட நமதுன்னு சொல்லி சொல்கிறாரு? தன்னை சுற்றி இருக்கிற தூதர்கள் மற்றும் ஆவிகள் இவர்களோடு தான் கர்த்தர் நமது என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் எப்பொழுதும் நமது, நாம் என்று பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறார். இதற்கு இன்னொரு ஒரு சாட்சி வசனத்தையும் பார்க்கலாம். 1:22-21. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள்,
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. இங்கே ஒரு டிவைன் கவுன்சிலர் பரலோகத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங்கை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பரலோகத்தில் இருக்கிற மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். 19 வசனத்தில் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறதையும், பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருக்குது, ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் எத்தனை பேர் வீட்டு இருக்கிறார்கள், 3 தேவர்கள் அல்ல, கர்த்தர் என்கிற ஒருவர் மட்டும்தான் அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருக்க கண்டேன் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. மேலும் கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். பரம சேனையெல்லாம் அவருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிற்கிறது. யார் இந்த பரம சேனை? இது தூதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தர் தம்முடைய தூதர்களை வந்துட்டு சேனை என்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறார். 20 வசனத்துல ஆகாபு போய் கிலையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார்? தன்னுடைய திட்டங்களை வந்துட்டு கர்த்தர் யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்? தன்னுடைய தூதர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை இந்த வசனத்திலையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதற்கு யார் பதில் சொல்கிறார்கள்? ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். கர்த்தரோடு கூட இருந்த அந்த தூதர்கள், அந்த ஆவிகள், அவங்க வந்துட்டு இந்த கேள்விக்கு எப்படி வந்துட்டு பதில் சொல்றாங்க? ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும். அப்ப கர்த்தர் வந்துட்டு யாரோடு பேசுகிறார்? எப்பொழுதும் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய தூதர்களுக்கு வெளிப்படுத்துறார். தூதர்களில் ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் பேசும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அப்ப கர்த்தர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றா? ஒரு ஆவிதான் பதில் சொல்லுச்சு. அப்படின்னா கர்த்தர் வந்து தான் பேசுகிற காரியங்களை யாரிடம் பேசுகிறார்? தூதர்களிடம் பேசுகிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு இன்சிடென்ட் 1 ராஜாக்கள் 22 எழுதப்பட்டிருக்குது. மேலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 18:18-21 இதே இன்சிடென்ட் வந்துட்டு அங்கேயும் எழுதப்பட்டிருக்குது. நீங்க அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் தூதர்களோடு வந்துட்டு அறிவிக்கிறார். அந்த தூதர்களோடு அறிவித்து விட்டு அதை நிறைவேற்றும் பொழுது வந்துட்டு குறிப்பா சிருஷ்டிப்பின் காரியத்தை அவர் தானாகத்தான் நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் தூதர்களோடு பன்மையில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டிப்பின் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர் சிருஷ்டித்தார் ஒருவராய் வானங்களை விரித்து அப்படின்னு சொல்லி ஒரு மையில தான் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சிருஷ்டிப்பின் பொழுது ஒருமையாக சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி பேசும் பொழுது தூதர்களோடு பன்மையிலே பேசுகிறார். தூதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால அவர் பன்மையில தான் பேச வேண்டும். மேலும் இந்த நமது நாம் என்கிற காரியம் ராஜாக்களும் பயன்படுத்துகிற ஒரு பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மெஜஸ்டிக் ப்ளூரல் இல்லைன்னா ராயல் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூமியின் ராஜாக்களும் இப்படித்தான் பேசுகிறார்கள். மேலும் வேதத்தில் உள்ள ராஜாக்களும் இப்படித்தான் பேசி இருக்கிறார்கள். இதற்கு சில சாட்சி வசனங்களை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். தாவீது என்கிற ஒரு ராஜா அவன் பன்மையில் இங்கே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. தாவீது ஒருவனாய் இருக்க நாம் என்கிற வார்த்தையை எதற்காக பயன்படுத்த வேணும்? அப்ப நாம் என்று சொன்னாலே 3 பேர்னு சொல்லி எடுத்துக்கலாமா? 3 தாவீதுகள் இருந்தார்களா வேதத்தில்? இல்லையே. கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது 3 பேர் என்று திருத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது தாவீது நாம் என்று சொல்லும் பொழுது 3 தாவீது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. இது ராஜாக்களுடைய பாஷை. எப்பொழுதும் ஒரு ராஜா பேசும் பொழுது தன்னுடைய கூட தன்னுடைய சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டு நாம் என்று பேசும் பழக்கம் ராஜாக்களுக்கு உண்டு. இந்த பூமியின் ராஜாக்களை இப்படி பேசும் பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பட்டங்கள் சூட்டப்பட்டிருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன் அவர் நாம் நமது என்று தன்னுடைய தூதர்களை சேர்த்து பேசும் பொழுது அதுல என்ன வந்துட்டு தவறு இருக்குது? நாம் நமது என்று சொல்லும் பொழுது கூட 2 தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது தேவ தூஷணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது நாம் என்கிற வார்த்தையை தனக்கு பயன்படுத்துகிறான் என்பதை பார்த்தோம். மேலும் தானியேல் அதிகாரம் 2:36, சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். தானியேல் ராஜா நெபுகாட்நேச்சரிடம் சொப்பனத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் என்று பன்மையிலே பேசுகிறான்.
தானியல் ஒரு தானியலா அல்லது மூன்று தானியலா? கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது மூன்று கர்த்தர் சொல்லி சொல்றோம். ஆனா தானியல் தெரிவிப்போம்னு சொல்லி பன்மையில பேசும் பொழுது ஒரு தானியலை தானே பாக்குறோம். இதற்கு பெயர் தான் மெஜஸ்டிக் ப்ளூரல், ராயல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ராஜாக்களுடைய பாஷை இப்படித்தான் இருக்கும். ராஜாக்களிடம் பேசும் மற்ற நபர்களும் இப்படித்தான் பேச வேண்டும். எஸ்ரா புஸ்தகம் அதிகாரம் 4:17-18. அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயுக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றமுள்ள அவர்களுடைய வகையாராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. இங்க சொல்லுகிற ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜா வந்துட்டு ஒரு பிரதியுத்தரத்தை வந்துட்டு ஒரு மனுவுக்கு வந்துட்டு எழுதுறான். அந்த மனு எப்படி படிக்கப்பட்டதான்? நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் என்று ராஜா பன்மையிலே பேசுகிறான். பேசுகிற ராஜா ஒருவனாய் இருக்க நமது என்று ராஜா ஏன் பன்மையில் பேச வேண்டும்? ராஜா தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற, தன்னோட சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டுதான் நாம் நமது என்று பேசுகிறார். நான் என்று ஒரு ராஜா பேசினால் அது பெருமை என்று அர்த்தம். ஸோ ஒரு ராஜா எப்பொழுதும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்பும் பொழுது அந்த ராஜா நான் என்று பேசாமல் நாம் என்றுதான் அந்த ராஜா பேசுவான். அதே போல இந்த பூமிக்குரிய ராஜாக்களை இப்படி நாம் நமது என்று பேசும் பொழுது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்பொழுதும் நாம் நமதுன்னு சொல்லும் பொழுது அது பன்மை கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மல்டிபிள் காட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு கர்த்தர் பல தூதர்களோடு நாம் நமது என்று பேசுகிறார். எஸ்ரா 6:12. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்ய கடவது என்று எழுதி அனுப்பினான். பேசுகிற ராஜா தரியு என்கிற ஒரு மனிதன். தரியு என்கிற ஒரு மனிதன் அவன் என்ன சொல்றான்? தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். தரியு ஒருவனாய் இருக்க நாம் என்று எதற்காக அவன் இங்கே சொல்ல வேண்டும்? இதுதான் ராஜாக்களுடைய பாஷை. இதற்கு பெயர் தான் மெஜஸ்டிக் ப்ளூரல், ராயல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ராஜாக்கள் எப்பொழுதும் நாம் நமது என்றுதான் பேசுவார்கள். எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 7:12-13. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இங்க பேசுகிற ராஜா அர்த்தசஷ்டா ராஜா. அர்த்தசஷ்டா ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா அந்த அர்த்தசஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன சொல்றான்? 13 நம்முடைய ராஜ்யத்தில் என்று பன்மையிலே பேசுகிறான். ராஜா பன்மையில பேசினா அவன் ஒருவன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா கர்த்தர் பன்மையில பேசினாக்க மூன்று கர்த்தர்னு சொல்றது தேவ தூஷணமாக இருக்கிறது. மேலும் இதே வசனம் முடியும் பொழுது நம்மாலே உத்தரவாகிறது என்று அந்த ஒரு ராஜா ப்ளூரல்ல பேசுறான். ஸோ நம்மாலே என்பது இது வந்துட்டு பன்மை, இது ப்ளூரல். ஆனா ஒரு ராஜா வந்துட்டு நம்மாலே என்று பன்மையிலே வந்துட்டு இங்கே பேசுகிறான். இதே போல அநேக வசனங்கள் உண்டு. எஸ்ரா 7:24. பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதிநீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். மீண்டும் ராஜா வந்துட்டு பன்மையில பேசுறான். அறியப்படுத்துகிறோம் என்று ப்ளூரல்ல பன்மையில தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. ராஜா ஒருவனாய் இருந்தாலும் அறியப்படுத்துகிறோம் என்று பன்மையில பேசுகிறான். இதுதான் ராயல் லாங்குவேஜ், மெஜஸ்டிக் ப்ளூரல். இது ராஜாக்களுடைய பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறாரே ஒழிய கர்த்தர் கூட இருக்கிற இரண்டு தெய்வங்களோடு அவர் பேசவில்லை என்பதை இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு பேசுகிறார். அவர் தன்னுடைய தூதர்களோடு அவர் பன்மையில பேசிவிட்டு சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஒருமையில தான் சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்.
ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று ஒரு மைல தான் எழுதப்பட்டிருக்கு. இங்க சிங்குலர் தான் நம்ம பார்க்குறோம், ப்ளூரல் கிடையாது. ஊதினார்கள் என்று ப்ளூரல்ல எழுதப்படலை, ஊதினார் என்று ஒரு மைல தான் வந்துட்டு இங்கே எழுதப்பட்டிருக்குது. ஸோ கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தனியாக சிருஷ்டித்தார். மனிதனுக்கு வந்துட்டு ஜீவ ஆத்மாவை வந்துட்டு கொடுக்கும் பொழுது அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று ஒரு மேல எழுதப்பட்டிருக்குது. மேலும் ஆதியாகமம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்கே உண்டாக்குவேன் என்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். உண்டாக்குவேன் என்பது இது சிங்குலர், இது ஒரு மேல தான் கர்த்தர் வந்துட்டு இங்கே பேசுகிறாரே ஒழிய அவர் பன்மையில் அவர் பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 5:2. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். 1 முடியும் பொழுது தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்குது. மனிதன் தேவனுடைய முழு சாயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய 1/3 சாயல் கிடையாது, நாம் தேவனுடைய முழு சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் வேத சத்தியம். மேலும் 2 முடிவில் மனுஷர் என்று பெயரிட்டார் என்று ஒரு மைல தான் சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலரில் தான் அவர் பெயரிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். பெயரிட்டார்கள் என்று பன்மையில் வந்துட்டு வரவில்லை. அப்படி கர்த்தர் ஒருவராக வந்துட்டு படைத்திருக்கும் பொழுது, ஆனால் படைப்பதற்கு முன்னாடி அவர் பன்மையிலே பேசுகிறாரே, யாரோடு பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரே ஒரு சிருஷ்டிகர் தான் நமக்கு இருக்கிறார் என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் சாட்சி கொடுக்கின்றன. எத்தனை சிருஷ்டிகர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 44:24, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். எத்தனை கர்த்தர் வானங்களை விரித்து உண்டாக்கினார்? ஒரே ஒரு கர்த்தர் என்பதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் நீங்க ஒரு கர்த்தர் தான் வந்துட்டு உண்டாக்கினார், ஒருவராய் இந்த வசனங்கள் எல்லாம் காமிக்கிறீங்க, ஆனால் ஆதி ஆகமத்துல பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரோட இருந்தாரே அப்படின்னு வசனம் எழுதியிருக்குதே, இதுக்கு என்ன பதில் அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஆதி ஆகமம் 1:2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்தை படிச்சுட்டு அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த தேவ ஆவியானவர் 2 அவர் தேவன் கிடையாது, அவர் பிதா கிடையாது, இவர் 2 என்றுதான் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் யோவான் 4:24 படிக்கும் பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எந்த தேவன் ஆவியாயிருக்கிறார்? பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வசனத்தை பேசுகிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இயேசுவே சொல்றார், பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றால் அந்த தேவ ஆவியானவர்தான் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். பிதாவாகிய தேவனே ஆவியாய் இருக்கிறபடியினால் அவரே ஆவியாக ஜலத்தின் மேல் அசைவாடினாரே அல்லாமல் அவர் தனி நபர் கிடையாது. ஆவியானவர் பிதாவிடமிருந்து தனி நபர் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆவியானவரும் பிதாவும் ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடியே இதை இன்னொரு வீடியோவில் வந்துட்டு தனியாகவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. உங்களுக்கு கேள்விகள் இருந்தாக்கா ஆவியானவரும் பிதாவானவரும் ஒரு நபரா இல்லையா என்பதை குறித்து அந்த வீடியோவில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். மல்கியா 2:10, நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ. இந்த வசனத்தில் ஒரே பிதா இல்லையோ என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒரே பிதா தான் ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என்றும் எழுதியிருக்கிறது. அந்த ஒரே பிதாவானவர் நம்மை ஒரே தேவனாக சிருஷ்டித்தார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எத்தனை தேவன் நம்மை சிருஷ்டித்தார்? ஒரே ஒரு தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தாரே அல்லாமல் 3 தேவர்கள் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. இந்த ஒரு வசனத்தை வச்சும் நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். யோவான் 1 இயேசுவும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா, அதற்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம். யோவான் 1:10, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உண்டாயிற்று என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதே போல 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் மற்றும் கொலோசையர் 1 அதிகாரம் எபிரேயர் 1 அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த உலகம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் மல்கியா 2:10 படிக்கிறோம், ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என்பதை நாம் படிக்கிறோம். ஏசையா 44:24 நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டாக்கினார் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையாக இருந்தார். இதைத்தான் யோவான் 1:1 நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தான் இருந்தார். அதே போல 1 பேதுரு 1:11 இயேசு கிறிஸ்து ஆவியாக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். 1 பேதுரு 1:10 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக ஆவியாக இருந்தார். அதாவது பரிசுத்த ஆவியானவராகத்தான் இயேசு இருந்தாரே ஒழிய அவர் தனி நபராக இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லும் பொழுது இயேசுவே அங்கு பிதாவாக, அவர் ஒரே ஆவியாக, ஆவிகளின் பிதாவாக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்தாரே ஒழிய அவர் குமாரனாக பழைய ஏற்பாட்டில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமா உலகம் உண்டாயிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார், ஆவியாக இருந்தார், அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒரே ஒரு தேவன்தான் ஒருவராய் வானங்களை பரப்பி அவர் இந்த பூமியை உண்டாக்கினார் என்பதுதான் வேத சத்தியம். ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் பெருமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இங்க தேவன் வந்துட்டு என்ன கான்டெக்ஸ்ட்ல இதை பேசுறாரு? வானங்களை சிருஷ்டித்து அப்படின்னு சொல்லி இங்க கிரியேஷனை பத்தி எழுதப்பட்டிருக்குது. சிருஷ்டிப்பை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது என்ன சொல்றாரு? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படிங்கிறார். சிருஷ்டிப்பு பண்ண கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஒருவர் தான் கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏசையா 37:16 சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இங்கேயும் சிருஷ்டிப்பை பத்தி நம்ம படிக்கிறோம். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எத்தனை பேர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வசனத்திலே நீர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவராக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை இந்த வசனத்திலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு 3 தேவர்கள் கிடையாது. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு பேசுகிறார். அவர் தன்னுடைய தூதர்களோடு அவர் பண்மையில பேசிவிட்டு சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஒருமையில தான் சிருஷ்டிக்கிறார். இப்ப இந்த படிப்பு நில நாம் பார்த்த காரியம் என்னது? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவனாகிய கர்த்தர் தூதர்களோடு பேசுகிறார். அவர் கூட இருக்கிற 2 தெய்வங்களோடு பேசவில்லை, தன்னுடைய தூதர்களோடு நாம் நமது என்று அவர் பண்மையிலே பேசிவிட்டு சிருஷ்டிக்கும் பொழுது ஒருவராய் சிருஷ்டித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை, திருத்துவத்திற்கு இங்கே இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவம் ஒரு கள்ள போதகம். இதற்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போற காரியம், மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்கிற இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இது நம்ம அடுத்த படிப்பினையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தாக்க ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. May God bless you all.